快上车了。冲着来，哎，冲着冲着冲着冲着冲着我冲着வாங்க நற்காலி கீரை பொறிச்சுக்கலாம். இதுதான் நற்காலி கீரை. காய் இப்படித்தான் இருக்கு, பூ இப்படித்தான் இருக்கு, தலை இப்படித்தான், இதையும் வெளியத்தில் இருக்கு. உங்களுக்கு அடையாளம் தெரியும்னா கூட பூ இந்த அளவுக்கு வெள்ளையா இருக்கு, நடுவால சேப்பேன்னு இருக்கும். இதை பார்த்து நீங்க பொறிச்சுக்கோங்க. நற்காலி கீரை சாப்பிட்டா மேல் வவுத்து புண்ணு வாய் புண்ணு எல்லாம் ஆறும், மேல் எரிச்சல் அடங்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது சமைச்சி சாப்பிடலாம். இந்த கீரையை மேலே எரிச்சலாக இருக்கிறதே அரைச்சி மேலே பூசி தண்ணி ஊற்றலாம், அலர்ச்சி அடங்கும். சரி பறிச்சுக்கலாம். மடியில் போட்டுக்கலாம். கொடி வந்து சிவப்பு கலரில் இருக்கும், கொடி சிவப்பு கலரில் இருக்கும். போது போது, வாங்க போகலாம். இந்த கொடியில் கிள்ளுன்னா பால் வரும், கீரை பறிக்கும்போது பால் வரும். முருகத்தாந்தல பாரு நிறைய கிடக்குது, கிள்ளிட்டு போனாங்க நாம் போயிருக்கலாம். போ வாடி வா, கீரை சுத்த பண்ணிக்கலாம். இது அள்ளி போடு, மண்ணில் போட்டு
அமுதாவா? கீரை பறிச்சு வந்தாச்சு, அரிஞ்சு எடுத்துக்கலாம். கீரையே பொடி பொடியாக அரிஞ்சிக்கலாம். நல்லா சிறுசாக அரிஞ்சிக்கணும். கீரை அரிஞ்சாச்சு, இது தட்டி எடுத்துக்கலாம். 15 மிளகு, அரை பூணு சோம்பு, சீரகம் 1 பூணு, இருபது வெள்ளை பூண்டு இதுலேயே போட்டு அடிச்சுக்கலாம். சட்டி அடிமா வைக்கிறேன். 3 பூனு கடலை எண்ணெய், கடுகு 1 பூனு, கடலை பருப்பு 1 பூனு, உளுந்து 1 பூனு, பாசி பயிர் 2 பூனு, அரைஞ்சி வச்சு சின்ன வெங்காயம் 1 கப்பு, உரி வச்ச கருப்பிலாம் இருந்தாலும் 2 கொத்து, கிள்ளி வச்ச வரமிளகாய் 5, அரிஞ்சி வச்ச தாளிக்கீரை போட்டுக்கலாம். இஞ்சி இடிச்சு வச்ச பூண்டை போட்டுக்கலாம். ஒரு கப்பு தண்ணி நல்லா வணங்கி போச்சு, வணங்கின வாட்டி 1 கப்பு தண்ணி வச்சுக்கலாம். போதுமான உப்பு, பாவடையில் சுட்டுக்காத, பாவடையில் சுட்டுக்காத இது. இந்த மழை விட்டு விட்டு வந்துக்கிட்டே இருக்குது. தண்ணி நல்லா சுண்டிக்கிடுச்சு, சும்மா தேங்காய் பூ கட்டிக்கலாம். திருவி வச்சு தேங்காய் பூ 1 கப்பு கட்டிக்கலாம். போதும், இறக்கலாம் இறக்கலாம். தாளிக்கீரை பொரியல் ரெடி, வாங்க சாப்பிடலாம். சாப்பிடு, மழை வேற வந்துருச்சு, தண்ணி எழுது மூடி. எப்படி இது சூப்பரா இருக்குதா? சாப்பிடு சாப்பிடு. தாளிக்கீரை பொரியல நான் சாப்பிடுறேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம்.
சூப்பரா இருக்குது, நல்ல ருசியா இருக்குது. தாடிக்கீரை பொரியவே அருமையா இருக்குது, உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது. நீங்களும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க, வயிற்று புண்ணு வாய் புண்ணு எல்லாத்துக்குமே நல்லது. நீங்களும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க.